அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் வீடு வீடாக சென்று மருத்துவ குழுவினர் சோதனை செய்து பார்த்தபொழுது பாதிப்புடன் மேலும் ஒரு பெண் கண்டுபிடிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. வேறு யாரேனும் பாதிப்புடன் வீட்டில் முடங்கியுள்ளனரா என்றும் மருத்துவ குழுவினர் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். விஷச்சாராய மருந்திய பாதிப்புடன் இருந்த மேலும் ஒரு பெண்ணை கண்டறிந்த மருத்துவ குழுவினர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் ஏற்பாட்டில் இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வாசினி வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் மேலும் அறிகுறிகளோடு இருந்த ஒரு பெண்மணி தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அதாவது கள்ளச்சாராயம் அருந்திய பலரும் மருத்துவமனைக்கு செல்லாமல் பயந்து வீடுகளிலேயே முடங்கி கிடப்பதாக மருத்துவத்துறைக்கு கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் இன்று காலை முதல் மருத்துவ குழுவினர் 4-5 குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு வீதியாக சென்று வீடு வீடாக சென்று அவர்கள் இந்த வீட்டில் வேறு யாரேனும் கள்ளச்சாராயம் குடித்திருக்கிறார்களா, யாருக்கேனும் அறிகுறிகள் இருக்கின்றதா, அதாவது தலை சுற்றல், கண்ணெரிச்சல், வயிற்றெரிச்சல், வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதா, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு வாருங்கள், வெளியில் ஆம்புலன்ஸ் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அழைத்து வருகின்றார்கள். அப்படி வீடு வீடாக சென்று பார்த்ததில் ஒரு பெண்மணி, அதாவது ராசாத்தி என்ற பெண்மணி, 45 வயதான பெண்மணி, அவர் லேசான கண்ணெரிச்சல் மற்றும் தலை சுற்றலோடு நேற்று முதல் அவதிப்பட்டு வருவதாகவும், இதை வெளியில் சொன்னால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள், தன்னுடைய உயிருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமோ என்று எண்ணி அவர் வீட்டிலேயே முடங்கி இருந்ததாக உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே உடனடியாக மருத்துவ குழுவினர் ஆம்புலன்ஸை வரவழைத்து ராசாத்தி என்ற அந்த பெண்மணியை தற்போது ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது தவிர மற்ற வீடுகளுக்கும் சென்று வீடு வீடாக சென்று அந்த வீடுகளில் வேறு யாரேனும் அந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை குடித்து வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்களா, அவர்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.